அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆடம்ஸ் பேஷ் ஃபோர்த் மெத்தட். இந்த டாப்பிக்கில் நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஸ்வேதா 8 அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் அவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன். இதில் வந்து இந்த வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ, இந்த சென்டரில் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. அதே மாதிரி இந்த ஒய் பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வேல்யூ, இதெல்லாம் ஒய் வேல்யூஸ். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஒய் வேல்யூஸ். இப்போ என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒய் ஆஃப் 1.4 அப்படின்றத வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். அது எப்படி ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குற எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் 1 + y இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 1. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ் வேல்யூஸ். இப்போ நான் இந்த ஆரோ மார்க் போடுறேன் இல்லைங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ் வேல்யூஸ், இதெல்லாம் ஒய் வேல்யூஸ். இந்த அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒய் வேல்யூஸ். இப்போ அதை தான் நான் தனியாக எடுத்து எழுத போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 1.1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 1.233. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 1.2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 1.548. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 1.3 இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ 1.979. இப்போது இதெல்லாம் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸை என்னென்னு எடுத்துக்கணும்னா, ஸோ லாஸ்ட்லேருந்து இது வந்து ஒய் நாட், இது ஒய் மைனஸ் 1, இது ஒய் மைனஸ் 2, இது வந்து ஒய் மைனஸ் 3. இது ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்முலாவில் இது வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டு வேல்யூ வந்து ஒய் நாட்டு, அதுலேருந்து ஒய் நாட்டுக்கு மேலே மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3 அப்படின்றது போட்டுக்கோங்க. இதெல்லாம் அதனுடைய வேல்யூஸ். இப்போ இதில் வந்து நமக்கு ஹெச்சோட வேல்யூ ஜென்ரலாக வந்து 0.1 தான் வந்து நம்ம எடுப்போம், அதனால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் இது எக்ஸோட வேல்யூவில் 1 கொடுத்து ஒய்யோட வேல்யூ 1 கொடுத்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எக்ஸில் 1.1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1.233 கொடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக இதில் 4 போட போகிறோம், ஒய்க்கு பதிலாக இந்த 4 போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம், எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து 1 ஸ்கொயர் 1 + 1. அப்போ நம்ம என்னாகும், 1 × 2, ஃபஸ்ட்டு வேல்யூ 2. இதை நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, எஃப் ஆஃப் மைனஸ் 3 அப்படின்றது எடுத்துக்கணும். இங்கே எப்படி நம்ம எடுத்தோம் 3, அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்ச வேல்யூ, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ எஃப் ஆஃப் மைனஸ் 3 அப்படின்றது எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேல்யூவில் அதே மாதிரி அதே ஃபார்முலாக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் 1 + y. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 1.1 த ஹோல் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக 1.233. இப்போது இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 1.21 கிடைக்கும், இதை ஆட் பண்ணும்போது 2.233 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.702 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம எஃப் ஆஃப் மைனஸ் 3 எடுத்தோம் இல்லைங்களா, இது வந்து மைனஸ் 2. இந்த இடத்துல 2 இருக்கிறதால நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது தேர்ட் வேல்யூ எடுக்க போகிறோம். தேர்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்குற தேர்ட் வேல்யூ இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 1.2 த ஹோல் ஸ்கொயர், 1 + ஒய்யோட வேல்யூ 1.548. இப்போ இதனுடைய வேல்யூ 1.44, இது பார்த்திங்கன்னா 2.548. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3.669 அப்படின்ற ஆன்சர் வரும். இது வந்து மைனஸ் 1, எஃப் ஆஃப் மைனஸ் 1 இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போ லாஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ 1.3, ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 1.979. இதெல்லாம் வந்து சம்லேயே கொடுத்தாங்க, இது வந்து ஒய் நாட் வேல்யூ.
இந்த வேல்யூ வந்து ஒய் நாட் வேல்யூ. ஸோ இப்போ சேம் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம், ஒன் ப்ளஸ் ஒய். அப்போ 1.3 த ஹோல் ஸ்கொயர், 1 + 1.979. இப்போது இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1.69 கிடைக்கும். இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 2.979 கிடைக்கும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 5.035 அப்படின்றது கிடைக்கும். இது வந்து எஃப் ஆஃப் 0, எஃப் நாட்டோட வேல்யூ. இந்த இடத்துல நாட் இருக்கிறதால இது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரிடிக்டர் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ப்ரிடிக்டர் ஃபார்முலாவோட இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவையோ அந்த வேல்யூ நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஒய் நாட்டோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ, இப்போ கண்டுபிடிச்ச எஃப் நாட், எஃப் மைனஸ் 1, எஃப் மைனஸ் 2, எஃப் மைனஸ் 3 வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூஸை இதில் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒய் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட்டோட வேல்யூ 1.979 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 0.1/24. இந்த 24 இது எல்லாமே வந்து ஃபார்முலா தான். ஸோ 55, இங்கே 55 இருக்கு இல்லையா, 55 இன்ட்டு எஃப் நாட்டோட வேல்யூ நமக்கு 5.035. ஓகே, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 59 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 1, இந்த வேல்யூ 3.669. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 37 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2வோட வேல்யூ வந்து 2.702. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற மைனஸ் 9 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 3வோட வேல்யூ 2. இப்போ இதை சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஒய் 1 இஸ் ஈக்குவல் டு 1.979. ஸோ இதை இதனால் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு 0.0041 வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 276.925 வரும். மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 216.471 வரும். ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 99.974 வரும். மைனஸ் 18 இது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அடிஷன் தனியாக சப்ராக்ஷன் தனியாக பார்த்துக்கலாம். ஒய் 1 இஸ் ஈக்குவல் டு 1.979 ப்ளஸ் 0.0041. இப்போ ஆட் டேர்ம்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் டேர்மை தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஒய் 1 இஸ் ஈக்குவல் டு 1.979 ப்ளஸ் 0.0041 142.428 அப்படின்றது வரும். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒய் 1 இஸ் ஈக்குவல் டு 1.979 ப்ளஸ் 0.5839. அப்போ ஒய் 1னோட வேல்யூ நமக்கு 2.562 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இப்போ ஒய் ஒன்னோட வேல்யூ 2.562 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ப்ராப்ளம்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு ஃபைண்ட் ஒய் ஆஃப் 1.4 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை இப்போ நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இந்த வேல்யூவை ஒய் 1 எடுத்துக்கோங்க. இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, நமக்கு ப்ரெடிக்டர் ஃபார்முலா மூலம் கண்டுபிடிச்ச வேல்யூ ஒய் 1-ஐ நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ டு ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்த வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் 1 கண்டுபிடிக்கணும். F1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஏன் இங்கே F1 கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா எஃப் நாட், எஃப் மைனஸ் 1, எஃப் மைனஸ் 2, எஃப் மைனஸ் 3. ஸோ இதுக்கப்புறமா கண்டுபிடிக்கிற வேல்யூ F1 வேல்யூ, அதுதான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனில் போட போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1.4 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 + ஒய்யோட வேல்யூ 2.562. இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 1.96 வரும். இதை ஆட் பண்ணால் 3.562 வரும். இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6.98 வரும். இதுதான் F1 வேல்யூ. ஏன் நம்ம F1 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, நம்ம கரெக்டர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், F1 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து கரெக்டர் ஃபார்முலா ஒய் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் H/24 9F1 ப்ளஸ் 19F0 மைனஸ் 5F-1 ப்ளஸ் F-2. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுற வேல்யூஸ்லாம் ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம். ஒய் நாட்டோட வேல்யூ வந்து 1.979-ஆ, ஹெச்சோட வேல்யூ தெரியும் 0.1-ஆ,
F1-ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 6.98. F0-ஓட வேல்யூ வந்து 5.035. நெக்ஸ்ட் F(-1)-ஓட வேல்யூ வந்து 3.669 அண்ட் F(-2)-ஓட வேல்யூ 2.702. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த கரெக்டர் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணலாம். Y1 இஸ் ஈக்குவல் டு 1.979 Y0 வேல்யூ 0.1/24 9 இன்ட்டு F1-ஓட வேல்யூ 6.98 ப்ளஸ் இந்த ஃபார்முலா இருக்கிறது தான் அப்படியே அப்ளை பண்ணுறோம். 19 இன்ட்டு F0-ஓட வேல்யூ 5.035 இங்கே இடம் இல்லைன்ட்டு இங்கே எடுத்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு -5 இன்ட்டு F1-ஓட வேல்யூ வந்து -1-ஓட வேல்யூ 3.669 ப்ளஸ் F2-ஓட வேல்யூ மட்டும்தான், F2-ஓட வேல்யூ வந்து 2.702. இப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா வேல்யூமே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து 0.4/24 இதை எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். சைன் வந்து அப்படியே இருக்கட்டும், சைன் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, சைன் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மூணு டேர்மையும் வந்து ஆட் பண்ணியாச்சு, இந்த டேர்மை வச்சு மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வரும். இதை இது கூட ஆட் பண்ணால் லாஸ்ட்டில் ஃபைனல் ஆன்சர் 2.564 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.